மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமா புடைத்து. மனநலம் என்பது தனியொரு மனிதனை சார்ந்தது இல்லை. உறுதியான உள்ளம் படைத்த மனிதனாக இருந்தாலும் அவன் சார்ந்த இன மக்களும் மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில்தான் அவனது வாழ்க்கை சிறப்பானதாக மேம்பட்டதாக இருக்கும். இன்று அக்டோபர் 10 உலக மனநல தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த முயற்சியை முதன் முதலில் 1992 மனநலத்திற்கான உலக கூட்டமைப்பு அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ரிச்சர்ட் ஹண்டர் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மனநலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியும் அதை சார்ந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் நோக்கத்திலும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உடல் நலமும் மனநலமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. உடல் நலமாக இருப்பதற்காக நாம் நம்முடைய உணவு, உடற்பயிற்சி, நாம் வாழும் இடம் இவற்றையெல்லாம் கவனித்து சரியாக பயன்படுத்துகிறோம். அதேபோல மனநலத்தையும் சரியான முறையில் கவனித்து பாதுகாக்க பழக வேண்டும். இன்றைய நவீன காலத்தில் நம் உடலில் ஏற்பட்டிருக்கும் 90% வியாதிகளுக்கு மூல காரணம் மனநலம் சரியாக பேணி பாதுகாக்கப்படாததுதான். எனவே மனநலம் சார்ந்த தகவல்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வோடு இருக்கும் பட்சத்தில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மால் விடுபட முடியும். நாம் மட்டுமல்லாது நாம் சார்ந்த சமுதாய மக்களும் மனநலத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். எனவே நாங்கள் கடைபிடிக்கும் சில வழிமுறைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் அவற்றை பின்பற்றி உங்கள் மனநலத்தை சிறப்பாக பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி. ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை பற்றியும் அதை கடைப்பிடிக்கிற வழியை பற்றியும் நான் இப்போ உங்ககிட்ட பகிர வந்திருக்கேங்க. நேற்று நடந்த விஷயத்துக்காகவும் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு நாம் ஏங்க இப்போ இருக்கிற இந்த சந்தோஷமான தருணத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்ப உறுப்பினர், உறவினர் இவர்களிடம் சந்தோஷமாக இருந்தாலே போதும், தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். அதை நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது நமக்கு நாமே உருவாக்க பழகிக்கப்படுத்திக்கிட்டாலே போதும். பெரும்பான்மையான மக்கள் இந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு அதுக்காக ரொம்பவே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் மகிழ்ச்சியை வாழ சில வழிமுறைகளை கடைப்பிடிச்சு வந்தாலே போதும். இயற்கையும் அதை சார்ந்த விஷயத்துக்கும் முதல்ல நன்றி சொல்ல பழக்கப்படுத்திக்கோங்க. யாரோடையும் நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நச்சுத்தன்மை உள்ள மனிதர்களோட பேசாதீங்க. எதிர்மறையான விஷயங்களை பார்க்காதீங்க, நினைக்காதீங்க. இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரங்க. வணக்கம், நான் மனம் மற்றும் உடல் தளர்வு பயிற்சி டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மனம் மற்றும் உடல் தளர்வு பயிற்சியை நம்ம செய்கிறது மூலமாக நிறைய நல்ல குணங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் நமக்குள்ளே நம்ம உணர ஆரம்பிப்போம். இந்த பயிற்சியை நான் செய்கிறது மூலமாக எனக்கு நிறைய கோபம் கண்ட்ரோல் ஆகிருக்கு, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய தன்னம்பிக்கையை எனக்குள்ளே நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் பாசிட்டிவாக இருக்கேன், போல்டாக இருக்கேன், பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய எனக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் இது சுத்தமாக காலி பண்ணிடுது. இந்த பயிற்சியை நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு படுக்கிறது மூலமாக நல்ல தூக்கம் வருது. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறதுக்கும் இந்த பயிற்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக மன ஆரோக்கியத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க. நல்லா தெரியும் நம்மளுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு இந்த பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும். இந்த பயிற்சி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் அந்த பயிற்சியை நீங்களும் செஞ்சு நீங்களும் பலன் பெறுங்க. பயிற்சி செய், பலன் பெறு. நன்றி. ஹாய், நான் செல்ஃப் கம்பேஷன் பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசெண்டாக ஒரு ஹாப்பியஸ்ட்டாக இருந்த ஒரு மூமெண்ட்டை கொஞ்சம் மைண்டில் ரீகால் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கூடயோ, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ, இல்லை உங்கள் வெல்விஷர்ஸ் கூட இருந்திருப்பீங்க, கரெக்டாக? ஓகே, அந் நீங்கள் எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி க்ளோஸ்டு
மெம்பர்ஸ் கூட இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு கவலை இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைப்பீங்க. கரெக்டாக? ஓகே. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த சமயத்தில் உங்கள் பக்கத்தில் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் வெல்விஷர்ஸ் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து வருத்தப்படுறதுக்கு பதிலாக, கவலைப்படுறதுக்கு பதிலாக இந்த செல்ஃப் கம்பேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாங்க. ஸோ செல்ஃப் கம்பேஷன் டெக்னிக்னு என்னென்னா, உங்களுக்கு வந்த ப்ராப்ளத்தை உங்கள் ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்ததாக நினச்சி, அவங்களுக்கு எப்படி ஒரு கேரிங்காக லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்களோ அதையே ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை அந்த டைரி எடுத்து படிங்க. அந்த டைரியில் உங்களுக்கு நீங்களே அதை அட்வைஸ் கொடுக்குறதா நினச்சி நீங்களே பேசிக்கங்க. முழுசாக நம்புங்க. உங்கள் அட்வைஸை நீங்கள் வந்து முழுசாக உங்களுக்குள்ளே நம்புங்க. அப்படி இது இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு ரெசிலியன்ஸ் பவர், உங்கள் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ஆறுதலுக்கு உருவிக்குவீங்க. ஸோ சயின்டிஃபிக்காக இதை பற்றி, செல்ஃப் கம்பேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் கம்பேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணனால உங்கள் பிரெயினில் ஆக்சிஜன் ஒரு கெமிக்கல் வந்து சுரக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டானது. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனநலமும் உடல் நலமும் ஒன்றுக்கொன்று நேரடியாக தொடர்பு கொண்டது. மனம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். என்னுடைய மனநலத்துக்காக நான் அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைபிடிக்கிறேன். அதில் முதலாவது எம்பத்தி, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க இடத்துலேருந்து யோசனை பண்ணுறது. இந்த மாதிரி அடுத்தவங்க இடத்துலேருந்து ஒரு பிரச்சனையை நம்ம அணுகும்போது தேவையில்லாத கருத்து வேறுபாடோ மன வேற்றுமையோ வர்றதில்லை. அடுத்ததாக முடிந்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கு ரெஸ்பாண்ட் மாத்திரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ரொம்ப முக்கியமானது மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது இந்த கணத்தில் வாழ்கிறது. கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல், எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல், இன்னைக்கு என்ன இருக்கோ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக முழுமையாக ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது அப்படின்றதான் மைண்ட்ஃபுல்னஸ். அதை நம்ம முடிந்த வரைக்கும் கடைபிடிக்கணும். வணக்கம். நம்ம உடல் நலன் மேலே எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப கவனம் இருக்கோ அதே அளவுக்கு நம்மளோட மனநலன் மேலேயும் நமக்கு ரொம்ப கவனம் அவசியம். அந்த மனநலனில் முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், அந்த உணர்வுகளால் வரக்கூடிய செயல்கள், இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. சரி, அப்படி இருக்கிற அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் செயல்களையும் நம்ம எப்படி சரியான முறையில் வச்சுக்கிறது? நம்ம தினந்தோறும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்களை வந்து கவனிக்க முடியாது. சில நேரம் கவனிக்கலாம், சில நேரம் கவனிக்க தவறிடுறோம். இரவு வந்து நம்ம ஒரு அமைதியான ஒரு சூழலில் உட்கார்ந்து காலையிலிருந்து நம்ம நடந்த நிகழ்வுகளை நம்ம யோசிக்கும்போது என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் வந்தது நமக்கு, அதில் என்னென்ன மாதிரியான உணர்வுகள் நமக்கு வந்துச்சு, அந்த உணர்வுகள் எந்த மாதிரியான உணர்வுகள், எதிர்மறை உணர்வுகளா ஒரு நேர்மறையான உணர்வுகளா, அந்த உணர்வுகளை நம்ம எங்கே உணர்ந்தோம், அந்த உணர்வுகளால் நமக்கு என்ன உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம கவனித்து இதை வந்து ஒரு நோட்டில் ஒரு பதிவேடு மாதிரி எழுதி பார்க்கணும். இந்த எண்ணங்கள் நமக்கு தேவையா? இந்த எண்ணங்களிலிருந்து வர்ற உணர்வுகள் நமக்கு தேவையா? இந்த உணர்வுகளால் நமக்கு என்ன மாதிரியான உடல்நல பாதிப்புகள் வந்துச்சு? எதிர்காலத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்பொழுதும் ஒரு உணர்வுகள் வரும்பொழுதும் நமக்கு இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். ஓ, இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், இது தேவையான விஷயம், இதை நம்ம வச்சுக்கணும், வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு நல்லா ஒரு வளர்த்தி கொடுக்கறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவசியம் செஞ்சு பாருங்கள். வணக்கம். பாசிட்டிவ் குரூப் நண்பர்களுக்கு வணக்கம். செல்ஃப் லவ், முதலில் நீ உன்னை நேசித்தால்தான் இந்த உலகம் உன்னை நேசிக்கும். நம்மை நாமே நேசிப்பதற்கு சில வழிகள். நம்மை நாமே நேசிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. அப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் அக்கறையும் குறைஞ்சி போகுது. நாம் ஒரு செயலை செய்யும்போது
நம்மளோட செயலுக்காக நம்மளோட செயலுக்கு மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணாமல் நம்மளோட செயலை நம்ம முதல்ல அங்கீகரிக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் நம்ம முதல்ல அங்கீகரிக்கணும். நம்மளோட அனைத்து உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா நம்மளை நாமே முதல்ல மன்னிக்கணும். டெய்லியும் நமக்குன்னு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் நமக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும் பண்ணணும். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நம்ம பேசணும். எதிர்மறையான எண்ணங்களை அறவே கைவிடணும். நம்மளுக்கு நாமளே தேங்க் பண்ணிக்கணும். ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கணும். டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணும். உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும். இது எல்லாம் பண்ணோம்னாவே நம்ம மேல இருக்கிற நேசம் அதிகரிக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்தோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு கோபம், டென்ஷன், வருத்தம், பயம், பதட்டம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம மனசு பாதிக்குது. நம்ம மனசு பாதிக்கும்போது நம்ம உடலும் பாதிக்குது. அதனால் பல வழிகள் வருகிறது உடம்பில். இதுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன பயிற்சி செய்கிறேன். நல்லா படுத்து உச்சாந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளாக நல்ல முழு கவனம் வச்சு கவனிச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து உடம்பு நல்லா தளர்வடையுது, ரிலாக்ஸாக இருக்குது. அதே மாதிரி மனசும் நல்லா அமைதியாகுது. அப்போ நமக்கு பயம், டென்ஷன், வருத்தம் எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் வந்து அந்த தளர்வடையும் போது ஒரு சுகமான உணர்வு கிடைக்குது. எல்லோரும் அதை செய்யுங்க. ரிலாக்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. நன்றி, வணக்கம். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், எதையும் ஏற்றுக்கொள்ளுதல். அப்படி அப்படியே எப்படி தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம நோக்கி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அப்படி வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று தயங்கி நிற்காமல் மாற்ற முடிந்ததை மாற்றவும் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் வளர்த்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக செல்லும். ஏனென்றால் இந்த ஒரு மாற்றம் உங்களை உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் இலக்கை நோக்கி அழைத்து செல்ல வந்ததாக கூட இருக்கலாம். எனவே எந்த விஷயத்தையும் அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு குணம் உள்ளவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் மனம் மற்றும் உடல் ரீதியாக சந்தோஷமாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்ல முடியும். இது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை புரிந்து கொண்டதன் ஒரு அறிகுறி. செல்ஃப் டவுட், சுய சந்தேகம். செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளுடைய திறமையை முழுசாக வெளிக்கொண்டு வர முடியாமல் தடுக்கிற ஒரு எதிரி மாதிரியான உணர்வு. இந்த உணர்வை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை சரியாக வச்சுக்கணும். செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது சுய மதிப்பீடு. நம்மளை பற்றி நாம் எந்த மாதிரியான ஒரு மதிப்பை வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட தன்னம்பிக்கை அமையும். நமக்கு ஒரு சிறந்த தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால செல்ஃப் டவுட்டை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வர முடியும். ரெண்டாவது, நீட் ஃபார் அப்ரூவலை தவிர்க்கிறது. நீட் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிறது செல்ஃப் டவுட் இருக்க எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போது அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருவாங்க, அடுத்தவங்க நான் செய்கிற வேலையை வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஒரு வேலையை தம் மேலே நம்பிக்கையை முழுசாக வைக்காமல் அடுத்தவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறதுனால செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுமே தவிர்த்து குறைஞ்சிட்டு வராது. ஸோ இந்த செல்ஃப் டவுட்டை இப்படியே கொண்டு போயிட்டே இருந்தால் அது செல்ஃப் கிரிட்டிசிசமாக மாறி நம்ம பண்ணுற வேலையை நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, இல்லை நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க நம்மளோட திறமையை நம்மளே வந்துட்டு குறைச்சி மதிப்பீடு பண்ணிக்குவோம். ஸோ நீட் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிறத தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் நம்ம திறமையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். மூணாவது, பிளானிங்.
பிளானிங் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே எல்லா மனுஷங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான திறமை எனக்கு இருக்கா, இல்லை இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு என்னென்ன திறமை வேணும், என்னென்ன ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த தேவையான ரிசோர்ஸையும் தேவையான திறமையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல்ஃப் டவுட்டை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். இப்போது செல்ஃப் டவுட்டையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட திறமையை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போது நம்ம செல்ஃப் எஸ்டீம் அதுக்கப்புறமா நீட் ஃபார் அப்ரூவலை தவிர்த்துட்டு சரியாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் டவுட் இல்லாமல் நம்மளோட பொட்டென்ஷியலில் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக நம்மளால் மாற முடியும். நன்றி.